கர்ஜிக்கும் மாரிதாஸ் கதிரும் போராளிகள். அதாவது மாரிதாஸ்ன்றவரு வந்து எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்ப தமிழ்நாடே தெரிஞ்சு போச்சு இவர் யாரு அப்படின்னு. இனிமேல் அவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸுங்க எல்லாம் கூட அதிகமாயிடுவாங்க, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு சவால் விட்ட அளவுக்கு அவர் ஒரு சேலஞ்சர் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. இது வந்து இப்போ வந்து அவர் உள்ள இருந்து வெளியே வந்தோடனே இப்ப சிங்கத்தை பிடிச்சி கோவையில் அடைச்சி வச்சிருந்தா அது அப்படி எப்படி வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியே வந்தோடனே அதனுடைய ஆக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும், கர்ஜனையோட வெளியே வரும் அப்படி இருக்கிற மாதிரி. வெளியே வந்தோடனே அவருடைய கர்ஜனை இது மாதிரின்னு இவங்கெல்லாம் இது வெளியே வந்தோடனே இனிமேல் ஐயோ நம்மளுக்கு சிங்கம் வெளியே வளர்த்தது நம்ம ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி இந்த அலப்பறைங்க சொம்பு தூக்கிங்க இந்த போலி போராளின்னு இந்த டேனியல் காந்தி எல்லாம் ஒரு மனுஷன் வந்து மாரிதாஸ் மேல புகார் கொடுத்தாப்புல, பியூஷ்மான்றவன்லாம் வந்து கேலி பண்ணி சிரிச்சாப்புல, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய இருக்காங்க. சீப்பு செந்தில் இந்த மாதிரி நிறைய பேர் போலிங்க இந்த சுந்தரவல்லி இவங்கெல்லாம் கேலி பண்றது இவங்கள பண்ணவங்கெல்லாம் இப்ப வந்து வாய் அடைச்சி அவங்களுக்கு பேச பதில் இல்லாம எப்படின்றத மாதிரி இந்த திமுகவை திட்டினா அங்க அங்கிருந்து நம்மளை அடிச்சு வெளியே விரட்டிடுவாங்களே, என்ன அரசு நடத்துறீங்க, ஒரு மாரிதாசை கைது பண்ணி உள்ள போன வக்கு இல்லாத அரசா அப்படின்னு தெரிவிக்கிட்டு கேட்டாங்கன்னா அது ஸ்டாலின் அவர்களை குறை சொன்ன மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேச முடியாம மாரிதாசை பத்தி வெளியில மறுபடியும் பேச முடியாம இதுங்கெல்லாம் திமுகவும் அதனுடைய கூட்டணிகளும் அந்த இந்த மாரிதாசுக்கு எதிராக செயல்படுறவங்களும் பிஜேபி இந்த சனாதனம்னு சொல்றவங்க எல்லாமே வாயை பிளாஸ்டிக் போட்டு மூடி வச்சிருக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால இந்த கர்ஜனை ஒன் சைடு மட்டும்தான் கேட்கும், மாரிதாசனுடைய கர்ஜனை மட்டும்தான் கேட்கும், எதிரிகளுடைய சின்ன சின்ன எலி கத்துற சவுண்டு பூனை கத்துற சவுண்டு எல்லாம் கேட்காது அப்படின்றதுதான் உண்மை.